வாங்க வண்டி ஆரம்பிச்சா நிக்கும் நல்லா ஒரு டீ போட்டாதான் தலை வலிப்போம் அப்பா தம்பி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு சுகர் கொஞ்சம் தூக்கலாம் ஓய் டேய் உள்ள ஒரு ஷர்ட் போட்டுருக்கியே அது உன் பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகுதா இங்க பாருங்க இந்த காலத்து பொண்ணுங்க பரிசையும் ட்ரெஸ்ஸையும் தான் பாக்குறாங்களே தவிர பர்சனாலிட்டியே இல்ல புரிஞ்சுக்கங்க அப்படியா அது சரி கண்ணுல ஒரு கண்ணாடி போட்டுருக்கிய அதை கழட்டு பார்ப்போம் ஓகே அட இது எத்தனை ஆஹா இது எத்தனை மூணு இதுதாங்க உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் நான் வடது கண்ணில் பார்த்தா ரெண்டு இடது கண்ணில் பார்த்தா ஒன்னு ஏன் ரெண்டு கண்ணால பார்த்தா நாலு என்ன பண்ணையறையா என்ன பண்ணையறியா நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லா இல்லன்னா நம்ம மருந்து கடையில நிப்போம் மனசு சரியில்லன்னா சாராய கடையில போய் நிப்போம் எல்லாம் சரியா இருந்ததுன்னா டீ கடையில நிப்போம் அதனால நீ இப்ப கேட்ட கேள்வி தேவையில்லாத கேள்வி ஓ அது சரி கொஞ்ச நாளா உன்னை எங்கேயும் பார்க்கவே முடியல எங்க போயிருந்தேன் தாடி எடுக்கிறதுக்கு திண்டுக்கல் போயிருந்தேன் முடிய வெட்டுறதுக்கு முசிறி போயிருந்தேன் குளிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் போயிருந்தேன் டிஃபன் சாப்பிட்ட தஞ்சாவூர் போயிருந்தேன் காஃபி குடிக்க கும்பகோணம் போயிருந்தேன் சாப்பிடறதுக்கு சமயபுரம் போயிருந்தேன் பிரியாணி திங்கிறதுக்கு பெரம்பலூர் போயிருந்தேன் வெட்டி பசங்க இங்க திருவாங்கன்னு நம்ம ஊருக்கு வந்தேன் சூப்பர் பிகர் இனிமே கலக்கல் தான் இந்த காலத்து நயன்தாரா மேல சும்மா கலக்கல வந்து நிக்கிறியா இவளை பெத்தவனை மட்டும் நான் பார்ப்பேன் அவளை பெத்தவன் நான் தான் அவ அழகா பார்க்க ஒரு ரெண்டு கண்ணு பத்த மாட்டேங்குது இல்ல அவ பேசுறத கேட்டினா ஒரு ரெண்டு காதுல இருந்து ரத்தம் வரும் அதனால உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு என்னடா சொல்றீங்க ஏண்டா கண்டக்டர் ஏண்டா வா பஸ்ல நாளைனவ முழுங்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்திருக்க மறந்துட்டு அப்படியே போய்டுவே நினைச்சியா சில்ற இல்லமா நீ வேணா பேக பாத்துக்கமா பாவலோட பாக்குறதுக்கு உன் பேக் என்ன சூப்பர் ஸ்டார் படமா லூசு பைல லூசு பைல நானா ஆமாண்டா ஒன்றரை கண்ணா நாளைனா உனக்கு அலட்சியமா நாளைனாக்கு ஊசி வாங்களா பாசி வாங்களா ரிப்பன் வாங்களா வளையல் வாங்களா கடல வாங்களா கடல உருண்ட வாங்களா மாங்காய் பத்த வாங்களா தேங்காய் பத்த வாங்களா பிஸ்கட் வாங்களா தேன் மிட்டாய் வாங்களா கொய்யாக்காய் வாங்களா இலந்த பழம் வாங்களா புளியங்காய் வாங்களா வாழைப்பழம் வாங்களா பலாப்பழம் வாங்களா மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டலும் வாங்களா ஏன் கோவில சாமி கும்பிட்டுட்டு உண்டியிலையும் போடலாம் அப்பா அந்த நாளனாவுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குன்னு அதை அச்சடிச்சவனுக்கு கூட தெரியாதுமா ஏதோ தப்பு நடந்து போச்சு விடுமா பாப்போம் நடுவுல நீ ஏன் வாய திறக்கிற வாய முடிட்டு சும்மா இரு பெத்த பண்ண வாயா போயான்னு சொல்லக்கூடாதுமா அது தப்பு நான் குழந்தையா இருக்கும் போது வாயா போயான்னு சொன்னப்போ என் செல்லும் என் பட்டுன்னு கொஞ்சுனா அது தப்பா இருந்தா அப்பவே கண்டிச்சிருக்கணும் இப்ப வந்து எல்லாத்தையும் மாத்திக்கோனா என்னால முடியாதியா என்னையா ஜனங்க கிட்ட பணத்தை எல்லாம் அடிச்சிட்டு லட்சாதிபதி ஆகலாம் நினைக்கிறியா இழுத்து ரெண்டு குத்து விட்டுனா செவ்ல ரெண்டு அவ்வளவு ஆயிடும் பாத்து ஜாக்கிரத மட்டும் குறைச்சல் இல்ல பிள்ளையார் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கணும் தென்னிந்தியாவுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தா மாமாவை கட்டிக்கலாம் இந்த குடும்பம் இல்லாத சாமி தான் சொல்லுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு காசெல்லாம் செலவு பண்ணி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டா இதுக்கு மேல என் மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு ஏதாவது சொதப்புன இதோ உன்னோட பூசாரிய கொண்டுடுவேன் அதனால நீ என்ன பண்றனா இதுக்கு மேலயும் தாமதிக்காம அந்த வேலையை சீக்கிரமா முடிச்சு கொடுத்துரு இங்க பாரு நூறுன்னு வேண்டிக்கிட்டேன் அதுக்கு வட்டி முதலுமா சேர்த்து 105 உடைச்சிடுறேன் அதுக்கு இந்த பூசாரி தான் சாட்சி என்ன எல்லாருமே உன் பிறந்த நாளைக்குதான் கொழுக்கட்ட வைப்பாங்க அண்ணனா வர வர வைக்கிறாங்க என்னாச்சு பிள்ளையாரப்பா இப்படி காதை மூடிக்கிட்டீங்க உன் பேச்சுக்கு தானா என் காது மூடுதுடா அவ எனக்கு வைக்கிற கொழுக்கட்டையை நீ முழுங்குறல்ல எனக்கு உடைக்கிற தேங்காயை கொண்டு போய் சட்னி வச்சு திங்குறல்ல அவ பேச்ச கேட்க முடியாம காதுல இருந்து ரத்தம் வருது போன வாரம் ஜோரமே வந்துருச்சு யார் கேட்டா அவளை தென்னிந்தியாவுக்கு தீர்த்த யாத்திரைக்கு போக சொன்னேன் எதுக்கியா இப்ப சிரிக்கிற என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கு வா இன்னைக்கு மண்டைய உடைச்சு பூசணிக்கா வைக்கிறேன் ஏய் ஆ
பாப்பா தூங்க விடாம படுத்துறீங்க. என்னம்மா உன் அண்ணன் எந்திரிச்சிட்டானா? நான் போய் எழுப்பணுமா? இல்லப்பா அப்பவே எந்திரிச்சிட்டான். என்னம்மா உன் அண்ணன் எழுந்திருச்சிட்டானா இல்ல நான் வந்து எழுப்பணுமா? அப்பா அப்பா கைவிட்டிருக்கூடாது. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பப்பா. உம்முன்னு இருந்தா தான் எந்த மாதிரி இருப்ப. உன் குருட்டு தங்கச்சியோட வாழ்க்கை இப்ப உன் கையில தான்ப்பா இருக்கு. அப்பா மாமா மாமா எங்க இருக்க? மறுபணு பாக்க வந்துட்ட. எங்க ஓடி ஒளிஞ்சிருக்க? மாமா ஹீரோ மாமா எங்க பாருடா என் நாத்தனார எங்க போனாரு என் புருஷன்? ஜோதி மாமாக்கு என்னாச்சு? நான் ஊருக்கு போகும்போது கூட நல்லா தானே இருந்தாரு. எப்படி எப்படி நடந்துச்சு? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கா? அந்த விளங்காத ஹார்ட் அட்டாக் உனக்கு தான் வரணுமா? ஊர்ல உதவாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாம் எங்களுக்காவது வர வேண்டியதானே? ஊருக்கார ஐயாக்கு வந்திருக்கலாம், இல்ல ஐடி அப்பாராவுக்கு வந்திருக்கலாம், இல்ல அந்த பூசாரிக்காவது வந்திருக்கலாம். உன் பிள்ளைக்கு என்ன கட்டி வைக்காம அநியாயமா போயிட்டே மாமா. அட வசந்தலட்சுமி இல்ல உலகத்துக்குள்ள இவ்வளவு நேரம் அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். மலை மேல இருக்கிற நம்ம நிலத்துல அப்பா வீடு கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காருமா. உன் கல்யாண பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. சொல்லு எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்? சாலிடா திருப்பதி லட்டு மாதிரி வேணுமா, இல்ல பழனி ஆண்டவர் மாதிரி ஒல்லியா வேணுமா? பொண்ணு கல்யாணத்தை பத்தி உன் பிள்ளை கிட்ட சொன்னா அது நியாயம் தான்? என்ன பத்தியும் என் கனவு பத்தியும் ஏன் உன் பிள்ளை கிட்ட சொல்லல? கனவு என்ன கனவு? உங்களை எனக்கு கட்டி வைக்கணும்னு, என்ன இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கணும்னு எப்படி எல்லாம் கனவு கண்டிருப்பாரு என் மாமனாரு. அந்த மாதிரி கெட்ட கனவு எல்லாம் எங்க அப்பாவுக்கு வராது. நீ ரொம்ப ரீல்ஸ் பாரு. அதுவும் இல்லாம மூளை இருக்கிற எந்த ஒரு ஆம்பளையும் ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பானே தவிர உன்ன மாதிரி குரங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். கரெக்டா சொன்ன ஹீரோ மாமா, நான் பொம்பளை புள்ள கிடையாது, வயசு புள்ள, வயசுக்கு வந்த புள்ள, உன்னோட துணை வேணும்னு காத்துட்டு இருக்கிற அழகான புள்ள, அழகான கனவுகளை நினைவாக்கிக்கப்பா என் சொல்ல குட்டி மாமா.
டேய் தர்மா கோவில் யூனிஃபார்ம் ஓ ஃப்ரெண்ட்ஷிப் ஆமா பெரிய இங்கிலீஷ் பூஜை கூட இங்கிலீஷ்ல பண்ண ஓகே ஓகே ஆண்டவா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல பெரிய படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல வேலை இல்லைனாலும் பரவாயில்ல ஆனா வெயிட் மட்டும் செம வெயிட் இருக்கணும் கிட்டத்தட்ட 200 கிலோ இருக்கணும் 200 கேஜி இப்பெல்லாம் வேணா அவ்வளவுதான் உனக்கு பார் ராட்சசி மாதிரி தான் பொண்டாடி கிடைப்பா வந்துட்டாளே யாரு ராட்சசியா வசந்த லட்சுமி ஐயோ ரெண்டு ஒண்ணுதான் ஏலே குடும்பம் இல்லாத பூசாரி என்ன பண்ணிட்டு இருக்க ஏ ஹீரோ மாமா இங்க வந்திருக்காரமே எங்க இருக்காருன்னு சொல்றீங்க ஆஹா ஹா 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 கோவில் பூசாரி மேல என்ன மரியாதை என்ன மரியாதை ஏலே வந்தாரா இல்லையா இருந்தா ஆனா இப்ப இல்லமா ஏலே இவன் போய் சொல்றான் ஏலே எடுத்து போய் தேடுங்க இங்க பாருப்பா புள்ளையறப்பா கொழுக்கட்டை தின்னுக்கிட்டு தொப்பை வளர்த்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்திருந்தா என்ன தம்பி சண்டி யார்ப்பா கூப்பிடுறது நான் தான்ப்பா பிள்ளையார் கூப்பிடுறேன் யார் புள்ள அப்படி கேட்க கூடாதுப்பா நான் கடவுள் பிள்ளையார் கூப்பிடுறேன் ஐயோ அம்மா என்ன இங்கே வந்துட்டீங்க இப்படி கேட்டா எப்படி இவ்வளவு பெரிய காது இருக்கிற நானே பயப்படுறேன்னா மத்த தெய்வங்களை யோசிச்சு பாருப்பா ஏன் அப்படி என்ன பிரச்சனை இப்போ அந்த வசந்த லட்சுமியோட புலம்புல கேட்டு கேட்டு என் காது எப்படி ஆடுதுன்னு நீயே பாருப்பா என் கண்ட்ரோல்லயே ஆமா நடுங்குது அதுக்கு நான் என்ன பண்ணுங்கிறீங்க ப்ளீஸ்ப்பா வெளியே வந்தா உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறீங்க அப்படித்தாண்டா ஐயோ என்ன காணும் ஒழிஞ்சிட்டா நான் விட்டுருவோம் நினைக்கிறியா சின்ன வயசுலயே ஏற்பட்ட உறவிது சாகர வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துதான் ஆகணும் என்னடா நீச்சல் கூட அடிப்ப அத பத்தி உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு போட்டு போறீங்களா? ஹலோ மரியாதை. கல்யாண பேச வந்த பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பொட்டு பொடிச்சு நீ பேசுற பேச்சை பத்தியா மரியாதை வேணுமா? யோ பெரிய மலை ஒரு மம்முட்டியா?
என்ன விசேஷம்? கல்யாண விஷயம் பேசலாம்னு வந்திருக்கோம். இந்த வயசுல கல்யாணமா உனக்கு? இழுத்து விட்டானே போய். யார் அவன் பின்னாடி இந்த சவுண்ட் குடுக்குறது? இங்க பாரு தம்பி, அவசரப்படாத தம்பி, சொல்றத கேளு தம்பி. எங்க ஊரு கன்னி பொண்ணு சௌபாக்கியவதி குமாரி வசந்த லட்சுமியானவங்களுக்கு திருமணம் செய்து வைக்க. குச்சிரன வச்சுக்க. குச்சி எடுத்து வாயில ஊட்டாடி. ஒரு கல்யாண வயசு தாண்டி போயிடுச்சு. நீ கிழவன் ஆயிட கூடாதுல. அதுக்குதான் உனக்கு தாம்பூல தட்டு முன்னாடி இருக்கு. உன் வருங்கால பொண்டாட்டி உன் கண்ணு முன்னாடி இருக்கா. வசந்த லட்சுமினா அப்சரசுன்னு அர்த்தம். அப்சரஸ் இல்லடா இவ, ராட்சசிரா. எங்க வசந்த லட்சுமி அலங்காரம் பண்ணிட்டு வந்துச்சுன்னா பசுமாடு அரண்ட போய் பல்ட்டி அடிச்சு ஓடும். எங்க வசந்த லட்சுமியோட பர்சனாலிட்டி கேவலமான முனிசிபாலிட்டி. எங்க வசந்த லட்சுமி அழகு இருக்கு. பாக்கவே முடியலப்பா. என்ன பேச்சு பேசுற நீ? கூப்பிட்டு பொண்ணு குடுக்கறோன்னு சொல்றோம், ரொம்பதான் பிகு பண்ணிட்டு திரியற. டேய் உங்களுக்கு வயசு கம்மியா இருக்கு, பேச்சு ஜாஸ்தியா இருக்குடா. வயசு ஏறிச்சானா அறி வளரவே இல்லை. டேய் வயசுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பசங்கள சேர் பாக்குறேன் இல்லனா உங்களை. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்பெஷலா பேச வேண்டியது இருக்கு. பசங்க முன்னாடி வேண்டாம். அடேங்கப்பா என்ன இது வெக்கமாக்கு. உள்ள போலாமா? இனிமே இந்த மாதிரி ஜங்கு ஜங்குன்னு வந்து நின்னுட்டு மாமா என்ன கல்யாணம் பண்ணுன்னு சொன்னேன். ஆன் தி ஸ்பாட் முதலிரவு முதலிரவு நடக்கும். புரியுதா? புரிஞ்சுதான்னு கேட்டேன். ஆயிரம் தான் நான் மறுத்தாலும் எனக்கு இவ தான் கரெக்ட். நல்ல தேங்காய் பத்த மாதிரி இருக்க. அம்மாடி, வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு கல்யாணம் ஆகாம இருந்தா வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீ மட்டும் என் காதல இருக்கிற அழுக்கு மாதிரி. மகாலட்சுமி கடாச்சியத்தோட இருக்கிற உனக்கு சாதாரண ஆளு சரிபட்டு வர மாட்டான்னு ஊரு ஊரா தெரு தெருவா திரிஞ்சு அழிஞ்சு உனக்கு மகாவிஷ்ணுவே மாப்பிள்ளைய தேடி பிடிச்சிருக்கம்மா. 6 அடி ஆணழகன், கம்பீரமான தோற்றம், சகல சௌபாக்கியமா இருக்கிறவன், நீல கண்ணன் மாதிரி இருக்கிறவன், 60 ஏக்கர் நிலம், 60 கிலோ தங்க இருக்கிறவன். அவனை நீ கல்யாணம் பண்ணிட்டு போனா இந்த ஊரு சந்தோஷமா இருக்குமா? அவங்க வருமா? நம்ம ஊர் இல்ல, நம்ம ஊரு உன்னை நினைச்சு அழுத்துக்கிட்டு இருக்குமா? அதை நினைச்சா எனக்கு அழுகியா இருக்குமா? அம்மா அம்மா அம்மா, தயவு செய்து அவனையே கல்யாணம் பண்ணிக்குமா, பிளீஸ் பிளீஸ்மா. சரி சரி பண்ணிக்கிறேன், போ போயா. என்ன உங்க அப்பா சொன்னானே சரின்னு சொல்லிட்டேன். இத்தனை நாள் எங்க அண்ணன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். மாப்பிள்ள முதல்ல வீட்டுக்கு வரட்டும் பாத்துக்கலாம். ஏன் வரமாட்டான்? அட்ரஸ் தெரியலனா கேட்டு தெரிஞ்சு வர போறான். இல்ல, அட்ரஸ் கேட்டாலே போதும், தெரிஞ்சு ஓடிடுவாங்க. அதே படி என்னோட ஃபேஸ் வேல்யூ அந்த மாதிரி. ஊர்ல எல்லாரும் என்னை பத்தி நல்லதா சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் விட மாட்டேன். அலங்காரம் என்ன சீக்கிரட் அண்ணா? யார் தெரியுமா? சினிமா ஸ்டாரா? அடங்கடா, வசந்த லட்சுமிய பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு கூட்டிட்டு போறீங்க. அட அறிவு கெட்டவனே, நம்ம வேணா வேணான்னு சொன்னா அவன் வேணும் வேணும்னு சொல்லுவான்னு அவன் முகத்த பார்த்தாலும் தெரியுதுல்ல. ரிவர்ஸ்க்கு பிறந்தவன். கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நான் சொல்றேன். என்ன? என்ன அது? என்ன அந்த பொண்ணு வீடு கூட்டிட்டு போறீங்க? போலாம். வாங்க 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 வாங்க. எங்க வீட்டுக்கு நீங்க பொண்ணு பக்கம் வந்தது எங்களோட அதிர்ஷ்டம். பொண்ணு பக்கம் வரல,
கல்யாணம் பண்ணி வந்து என் பொண்டாடி கூப்பிட்டுங்க. எங்க பொண்டாடி? இருங்க இருங்க இருங்க, நீங்க பொண்ணை பார்க்கணும், பொண்ணு உங்களை பார்க்கணும். தேவை கிடையாது. பொண்ணை பத்தி ஏ டு இசட் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். என் பொண்டாடியை கூப்பிடுங்க. எங்க என் பொண்டாடி? முடியாது, சும்மா இருக்க மாதிரி முத்து நாயுடு. இந்த ஊர் பண்ணையாரு பஞ்சாயத்து தலைவரா சொல்றேன். உன் பொண்ணு இந்த ஊருக்கு மகாலட்சுமி, அவளை அனுப்ப நான் ஒத்துக்க மாட்டேன். சொல்றேன், நம்ம ஊர் மகாலட்சுமி அனுப்ப கூடாதுன்னா அனுப்ப கூடாது. நானும் அததான்ப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐடியா கொடுக்குது நீ யாரியா? யோசிக்கிறது இவன் யாரியா? நானும் ஒரு பணம் மறுபடி நிக்கிற இவன் யாரியா? என் தேவதை என் கூட அனுப்புங்கயா, என் உயிரை என் கூட அனுப்பி வச்சிருங்க, நான் போறேன். ஆமா தம்பி, தம்பி நம்ம பொண்டாடி பேர் என்னப்பா? வசந்தலட்சுமி. ரொம்ப முக்கியம். வசந்தலட்சுமியா? என் வாழ்க்கையில வசந்தத்தை கொண்டுட்டு வர போறவன். முடிவு என்னடா இப்பவும் எனக்கு கல்யாணம் பண்ணியா? பயந்து ஓடிட்டா. நீ உள்ள வா மாமா. என்ன இது அதிசயம்? பெட் காஃபியா? அட்டா, நியூஸ் பேப்பர் வேற. என்னாச்சு என் தங்கச்சிக்கு இன்னைக்கு அண்ணன் மேல இவ்வளவு அக்கற? நம்ம வீடுதானே இது? என்ன இவ்வளவு சூடா தண்ணி வச்சிருக்கா? காலையில இருந்து பண்ணதெல்லாம் கரெக்டா இருந்தது. இது மட்டும் என் தப்பு தான், முன்னாடியே பாத்துருக்கணும். இந்நேரம் எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்திருந்தா அழக முதுகு தச்சு விட்டு என்ன அன்பா குளிப்பாட்டு இருப்பா. என்ன அடிப்பாவி, உன்னை கெஞ்சி கேக்குறமா, உன் கால விழுந்து ஐயோ வேணாம், இந்த விளையாட்டுல வேணாம், மாமாவோட ட்ரெஸ் குடுத்துருமா? கால எதுக்கு விழுந்து நாட்டு கட்ட? என் கைய பண்ணலாம். ஆட போடி. என்ன ஐடியால வந்த நீ? ஐடியா நல்லா தானே இருக்கு. நீக்கே குடிக்கிற அணைச்சுக்க வேண்டாமா? சூடு தாங்க.